அர்த்திகல்பித கல்போயம் பிரத்ர்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தயே ஜயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய நாள் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை சுபகிருத்தவரிடம் மார்கழி மாதம் எட்டாம் திருநாள் மூலாநக்ஷத்திரம் தனுசு ராசி அமாவாசை திதி அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாம் வேர்டுங்கிறது பேசிக்கலாக தனுசு ராசி அதாவது தெய்வீகம் தெய்வ அனுகூலம் முன்னோர்கள் சார்ந்த அனுகூலம் அதே மாதிரி பித்ருக்களில் முன்னோர்கள் சார்ந்த தோஷம் விலகக்கூடிய நாள் அப்படின்னா இன்றைய நாள் அமாவாசை இன்னொன்று அது மூலா நட்சத்திரமாகவும் இருக்கிறதுங்கிறது பேசிக்கலாக இன்றைய நாள் வந்து ஹனுமத் கவச்சம் படிக்கிறது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது முன்னோர்கள் சார்ந்த தோஷம் அதிகபட்சமாக இருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக ஆகும் அப்படி இல்லைன்னா இன்றைய நாள் நீங்கள் பித்ரு காரியங்கள் தர்ப்பணங்கள் பண்ணலாம் இன்றைய நாள் மட்டும் கொஞ்சோண்டு இந்த தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு பண்ணலாம் போகிறோம் பெரிய பாதிப்பு உள்ள ஒன்றும் வராது கண்டிப்பாக உங்களை உங்களுடைய அன்றாட வேலைகளை எடுத்து செய்யலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான ஒரு தகவல் அருமையான ஒரு செய்தி வரக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கப்படுது பெரியவங்களுக்கும் இருக்கக்கூடிய உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்குவாதங்கள் ஆகும் பெரியவங்களுக்காக மிக முக்கியமான ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறீங்க சில பேர் வந்து ஹோமங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் சார்ந்த நாட்டம் அதிகரிக்கும் நிறையா பேர் வந்து தான தர்மங்கள் பண்ணுவீங்க மிக முக்கியமாக இன்றைய நாள் கேத்து மூலா நட்சத்திரத்துடைய அதிபதிங்கிறது கேத்து அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கும் கிருத்தி நட்சத்திரக்காரங்களுக்கும் மிக மிக யோகமான பலன்கள் இருக்கிறது வெளிநாடு பயணம் ஒரு பேசிக்கலாக ஒரு தூர பிரயாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பரணி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக இன்றைய நாள் வந்து லக்ஷ்மி நாரசிம்ம சுவாமியின் வழிபாடு பண்ணிவிட்டு எந்த ஒரு காரியத்தையும் பண்ணாலும் சரி சக்ஸஸ் உங்கள் பக்கம் நிற்கும் இந்த கஷ்டப்படாமல் ஜெயிக்கணுங்கிற ஒரு பாக்யஸ்தானம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அந்த இன்றைய நாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உள்ளது தெய்வ அனுகிரகம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம் ராசியா நிறம் சாம்பல் நிறம் ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிருத்திய நட்சத்திரக்காரங்க ஆச்சும் அதே மாதிரி மிருகசிரேஷ நட்சத்திரம் இவங்க இரண்டு நட்சத்திரக்காரங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து தன்னுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் எதார் முக்கியமான விஷயத்த மறந்துட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது மட்டும்தான் மெய்சிகலாக நடக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக டென்ஷன் வரும் அதனால் என்ன பண்ணால் ரொம்ப முக்கியமான காரியங்கள் எதார் பந்து இருக்கீங்க இல்லை யார்கிட்ட முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறீங்க ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போகிறீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக சைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைய நாள் அதை அதை பற்றி எடுத்து பேசாமல் இருக்கிறது நல்லது அதனால் இன்றைய நாள் விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு இந்த மூணு நட்சத்திரக்காரங்க எதை பண்ணாலும் சரி பெரிய அளவுக்கு நெகட்டிவான எஃபெக்ட் இருக்காது ஓரளவுக்கு சுமூகமான தீர்வு எட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ராசியா நிறம் பலவர்ண நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் காலபுருஷ தத்துவம் படி ஒன்பதாம் வேர்டுங்கிறது தனுசு ஆனால் உங்களுக்கு ஏழாம் வேர்டு கணவன் மனைவிக்குள்ள அபாரமான இணக்கம் பேசிக்கலாக மன பொருத்தம் நல்லாயிருக்கும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டரை ஆண்டு காலம் நாலாண்டு காலமாக நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் வந்து சொல்ல முடியாது அது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் செம்மையாக இருக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் அந்தளவுக்கு இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்க போகிறது அதற்கான சூச்சனைகள்னு சொல்லுவோம் சின்ன சின்ன சூக்ஷமங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும் அவ்வளோ அளவுக்கு அபாரமான மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டு எந்த காரியத்தை எடுத்து தோணினாலும் சூப்பரா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம் அல்லது நாலாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது சுகஸ்தானம் காலபுருஷனுக்கு நாலாம் வீடு நீங்கதான் நீங்க பேசிக்கலாம் சந்தோஷமா தான் எதுவா இருந்தாலும் நல்லது நடக்கும் அருமையான மெரிட் சீட் கிடச்சி டாக்டர் சீட் கிடச்சி ஜம்முன்னு போய் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கோவில் குளங்களுக்கு நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி மிக முக்கியமான நோய் கடன் வழக்கு எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் அது தீரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அது பெண்களுக்கெல்லாம் இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் நினச்சது தான் இன்றைய நாள் முழுக்க முழுக்க நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பலவிதமான ஏற்றங்கள் காணக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் வந்து புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுறது ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி 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 மட்டுமே நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை ஈத்தரும் ராசியான் நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு திருப்திங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு காரியமும் சரி ஒரு வேலை நீங்கள் பண்ணணும் இல்லை ஒரு வேலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட அதில் திருப்தி இல்லாமல் எந்த வேலையும் பண்ண முடியாது இஷ்டமே இல்லாமல் செய்யக்கூடிய வேலைகள்லாம் இன்றைய நாள் இருக்காது எது பண்ணாலும் ரசித்து ருசித்து பண்ணுவீங்க உணவாக இருந்தாலும் சரி ஒருத்தர்கிட்ட பகையாக இருந்தாலும் சரி ரசித்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் இன்றைய நாள் இருக்கிறது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அபாரமான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது நல்ல விஷயத்துக்காக தான தர்மங்கள் பண்ணுவீங்க ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய அபாரமான நாளாக இருக்கப்படுது தெய்வம் நெ அனுகிரகம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போறதுன்னு சொல்லலாம் ஒத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான நிறம் சிவப்பு நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ஒரு விஷயம் செல் செய்யும் பொழுதும் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கக்கூடிய திங்கிங்கே இல்லாமல் நம்ம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்யணுங்கிறது ரொம்ப குறிக்கோளோடு இருப்பீங்க பொதுவாகவே கன்னி ராசி நண்பர்கள் அல்லது கன்னி லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் யார் என்ன சொல்கிறாங்களோ இல்லையோ நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருப்பீங்க அதாவது கர்த்தவ்யம் பவத்துமே சதா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம செய்ய வேண்டிய கர்த்தவியங்களை கரெக்டாக பண்ணிட்டா கடவுள் வந்து அதற்கான பலன்களை கொடுப்பார் நம்ம பலன்களை நோக்கி ஒரு விஷயம் செய்யக்கூடாது எப்போவுமே அது இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு வெற்றி ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம் அதாவது நாலாம் பாவகங்கிறது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் பணங்கள் எதுவாக இருந்தாலும் வரும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது முன்னேற்ற காலத்தை கருதி ஒரு விஷயத்தை அப்படியே என்ன உங்களுக்கு மனசில் படுதோ அதை அப்படியே பட்டு பட்டுன்னு பேசி பல விஷயத்தை ஜெயிக்கக்கூடிய ஸ்தானங்கள் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான் நிறம் தாமரை நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும் ஒரு விஷயத்துக்காக இன்றைய நாள் பயணம் பண்ணி ஒரு நல்ல காரியத்தை பண்ணுவீங்க அதே மாதிரி அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் தெய்வத்தை பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் குலதெய்வத்தை பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மனசு நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம் மூணு நட்சத்திரக்காரங்களில் சுவாதி நட்சத்திரத்துக்கு அபாரமான பலன்கள் காத்துனு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா மூணா நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் ராகு அதனால் இன்றைய நாள் யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணிவிட்டு துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்துக்காரங்க எதை தொட்டாலும் சரி கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி காண்பீங்கன்னு சொல்லலாம் ராசியா நிறம் சாம்பல் நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் சிந்தனைகள் எதுவாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு பேச்சாக வரும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அந்த மனசில் நிறைய தேக்கி இருப்பாங்க அது ஏன் நான் வந்து விருச்சிக்கத்துக்கு சொல்கிறேன்னா விருச்சிகத்துக்கிட்ட ஒரு வார்த்தையை வாங்கவே முடியாது அறிவு அப்படி அருவி மாதிரி கொட்டின்னு இருக்கும் தலையில் ஆனால் பேசவே மாட்டாங்க தேவையான பண வரவு எதாக இருந்ததுன்னா இன்றைக்கு நாள் கூப்பிட்டு பேசினீங்கன்னா உடனே பண வரவு வந்துடும் அதே மாதிரி நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க பயணத்துக்கு செலவு பண்ணுவீங்க அதே மாதிரி நல்ல ஆத்மாக்களுக்காக சில தான தர்மங்கள் பண்ணுவீங்க சாப்பாடு போடுவீங்க பத்து பேருக்கு ரெண்டு நாள் அவ்வளோ அளவுக்கு அருமையான நாளாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவு அருமையாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியா நிறம் சிகப்பு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னம் அப்படிங்கிறது பேசிக்கலாக தலை மூளை செயல்பாடுகள் சிந்தனைகள்னு சொல்லுவோம் ஒரு விஷயத்தை எடுத்து நடத்தலாமா இல்லையா அப்படிங்கிறது சிந்தனைகள் மேலோங்கும் அதை பார்த்து தான் சொல்ல முடியும் லக்னத்தை இன்றைய நாள் உங்களுக்கான லக்னம் உங்களுக்கான ராசி தான் ஓடின்ருக்கு லக்னத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் நின்ற நட்சத்திரம் மூலா நட்சத்திரம் ஒன்று டீட்டெயில்டாக திங்க் பண்ணுவீங்க ஒன்று ஆய்வுக்குட்படுத்துவீங்க ரிசர்ச் பண்ணுவீங்க இது கரெக்டாக இல்லையான்னு தப்பான்னு செக் பண்ணுவீங்க அதே மாதிரி இன்றைய நாள் முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் நிறையா பேருக்கு பயணங்கள் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அதுவும் மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் அபாரமான வாய்ப்புகள் தேடி வரும் மற்ற இரண்டு நட்சத்திரங்களுக்கும் இன்றைய நாள் அபாரமான நல்ல விஷயங்கள் நடக்கப்போகிறது குடும்பத்தை சார்ந்த நல்ல விஷயங்கள் இருக்கும் ஃபேமிலி நல்ல பாண்டிங் இருக்கும் நல்ல விஷயத்துக்காக செலவுகள் பண்ணுவீங்க அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியம் மேம்படும் அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயக்ரீவர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் பச்சை நிறம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு ஆனா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீடு ஒன்போது பன்னெண்டு கூடிய பாவங்கள் செயல்படும் பொழுது இல்லற வாழ்க்கையில அதிகமான சுகம் இருக்கும் நல்ல விஷயங்களுக்காக சற்று செலவுகள் பண்ணுவீங்க அது இன்றைய நாள் வந்து திருவோண நட்சத்திரக்காரங்களும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் மனப்பூர்வமான சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நல்ல செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் கருப்பு நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்கள் காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் வேர்டுங்கிறது தனுசுவாக இருந்தாலும் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் வேர்டு அதனால் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவோம் இல்லை நட்பு வட்டாரங்கள்னு சொன்னீங்கன்னா அது தனுசு ராசியில் தான் பிறந்திருப்பாங்க அவங்க மூலியமாக இன்றைய நாள் பலவிதமான லாபங்கள் ஏற்படும் அதே மாதிரி நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் அபாரமான ஏற்றம் ஏற்படும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பலவிதமான ஏற்றங்கள் இருக்கிறது பொழுதுபோக்கு அம்சங்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ கலை உலகம் சார்ந்த விஷயங்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி உண்டு அதிகபட்சமான நல்ல விஷயங்கள் கும்பத்துக்கு நடக்கப்படுது இன்றைய நாள் நம்பிக்கையுடன் பல காரியங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் இன்றைய நாள் கண்டிப்பாக சதய நட்சத்திரத்துக்கு இருக்கப்படுது சதய நட்சத்திரத்துக்கு ப்ரமோஷன் கூட வரலாம் அந்த அளவுக்கு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ர ஜபம் பண்ணலாம் ஸ்ரீருத்ரன் ஜபம் பண்ணலாம் சிவபெருமான் வழிபாடு பண்ண பண்ண இன்றைய நாள் எல்லாமே வெற்றி தான் எதுவும் தடையின்றி வெற்றி பெறும் சாய்ந்தரம் கரெக்டாக ஒரு மூன்றரை மணிக்கு அப்புறம் எல்லாமே நல்ல வார்த்தைகள் வந்து சேரும் எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஜெயிக்கும் சொல்லலாம் ராசியா நிறம் சாம்பல் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் மட்டும் கிடையாது ஒரு விஷயத்தை ஜெயிக்கணுன்னா அந்த பாவகத்துக்குட்படக்கூடிய கிரக தொடர்புகளில் பத்தாம் பாவம் டச் பண்ணியிருக்கணும் இப்போ ஒருத்தர் வந்து அரசியலில் வெற்றி பெறணும்னு பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய நின்ற உபநட்சத்திரமாக இருக்கணும் லாஸ்டில் கிரக தொடர்புகள் பார்த்தா பத்தாம் பாவத்தை டச் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி ஒருத்தர் நல்ல ஒரு பெரிய கோவிலை வச்ச நிர்வாகணம் பண்ணோம் அப்படின்னா அவருக்கு ஒன்பதாம் பாவகத்தில் பத்தாம் பாவம் டச்சாக இருக்கணும் ஒரு ஜட்ஜாக பிறக்கணும்னா ஒன்பதாம் பாவத்தோட நின்ற நட்சத்திரம் குருவாக இருந்து பத்தாம் பாவத்தை பார்க்கணும் இன்றைய நாள் உங்களுக்கு பத்தாம் பாவம் தான் ஓடின்ருக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நீங்கள் எந்த தொழில் இருந்தாலும் சரி கூலி வேலை பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி அன்றைய நாள் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு அருமையான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய நாள் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனோ கல்பு விர்சம் மந்திராலய மகா பிரபு ஞானி ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியா நிறம் காஷாய நிறம் பொதுவாகவே சொல்லும்போது இந்த கால புருஷத்தின்படி ஒன்பதாம் வீட்டில் நாலு கிரக சேர்க்கை எப்படி ஏற்படுறதோ அந்த காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் நோய் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் அதாவது டோட்டலாக இருக்கிற வேர்ல்டையே முடக்கி போடக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரங்கிறது ஐந்து கிரக சேர்க்கை இரண்டாயிரத்தி பதினேழில் நடந்தது இன்றைய நாள் இந்த நாலு கிரக சேர்க்கை வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து பயங்கரமாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் உடல்நிலை சம்மந்தப்பட்ட கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் ரேஷஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பயணங்களில் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கு அதனால் பயண தடை ஏற்படக்கூடாதுனால் இன்றைய நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிவிட்டு எந்த காரியத்தை எடுத்து பண்ணாலும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் அதுவும் இன்றைய நாள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கும் அபாரமான நற்பலங்கள் காக்க அருமையாக இருக்குன்னு சொல்லலாம் எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா సుఖినోభవ్ సమస్త సన్మంగళాన్ని బవంతృణుగుణ్వంత తథాస్ నే వనకం